டே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் போலீஸ் எஸ்ஐ தேர்வில் எதிர்பார்க்கக்கூடிய 10th சயின்ஸில் இருக்கக்கூடிய முக்கியமான 50 கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பயிற்சி செய்யக்கூடிய ஃபஸ்ட் கொஸ்டின், ரத்தம் எடுத்து செல்ல இயலாத பகுதிகளுக்கு ஊட்டப்பொருட்களையும் மற்றும் ஆக்சிஜனையும் வழங்குவது. ரத்தம் எடுத்து செல்ல இயலாத பகுதிகளுக்கு ஊட்டப்பொருட்களையும் ஆக்சிஜனையும் வழங்குவது. ஆப்ஷன் பி, நிணநீர். செகண்ட் கொஸ்டின், நிணநீரில் உள்ள டேஸ் உடலை நோய் தாக்குதலில் இருந்து பாதுகாக்கிறது. நிணநீரில் உள்ள டேஸ் உடலை நோய் தாக்குதலில் இருந்து பாதுகாக்கிறது. ஆப்ஷன் ஏ, லிம்போசைட். தேர்ட் கொஸ்டின், ஆர்பிசியில் டேஸ் இல்லாதிருப்பதால் அதிக அளவு ஆக்சிஜனை திசுக்களுக்கு கடத்துவதை அனுமதிக்கிறது. ஆர்பிசியில் டேஸ் இல்லாதிருப்பதால் அதிக அளவு ஆக்சிஜனை திசுக்களுக்கு கடத்துவதை அனுமதிக்கிறது. ஆப்ஷன் சி, மைட்டோகாண்ட்ரியா. ஃபோர்த் கொஸ்டின், இரத்த சிவப்பணுக்களின் எண்ணிக்கை குறைதல். இரத்த சிவப்பணுக்களின் எண்ணிக்கை குறைதல். ஆப்ஷன் ஏ, அனீமியா. ஃபிஃப்த் கொஸ்டின், இரத்த வெள்ளையணுக்களின் எண்ணிக்கை குறைதல். இரத்த வெள்ளையணுக்களின் எண்ணிக்கை குறைவதற்கு ஆப்ஷன் சி, லியூகோஃபினியா. சிக்ஸ்த் கொஸ்டின், நவீன உடற் செயலியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர். நவீன உடற் செயலியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் ஆப்ஷன் ஏ, வில்லியம் ஹார்வி, 1628. செவன்த் கொஸ்டின், நியூரோஜெனிக் இதய துடிப்பிற்கு எடுத்துக்காட்டு. நியூரோஜெனிக் இதய துடிப்பிற்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் சி, வலைதசை புழுக்கள், கணுக்காளிகள். நெக்ஸ்ட் எயித்து கொஸ்டின், கீழ்கண்ட எந்த நிகழ்ச்சிக்கு ஆற்றல் தேவை. கீழ்கண்ட எந்த நிகழ்ச்சிக்கு ஆற்றல் தேவை. ஏ, செயல் மிகு கடத்துதல், ஆற்றல் சார் கடத்துதல், பரவல், சவ்வூடு பரவல். டி, இவை அனைத்தும். சரியான விடை ஆப்ஷன் ஏ, செயல் மிகு கடத்துதல். நைன்த் கொஸ்டின், மனித இனத்தின் சுவர் எதனால் ஆனது. மனித இதயத்தின் சுவர் எதனால் ஆனது. ஏ, எண்டோகார்டியம். பி, எபிகார்டியம். சி, மயோகார்டியம். டி, மேற்கூறியவை அனைத்தும். சரியான விடை ஆப்ஷன் டி, மேற்கூறியவை அனைத்தும். டென்த் கொஸ்டின், இரத்த ஓட்டத்தின் சரியான வரிசை எது. இரத்த ஓட்டத்தின் சரியான வரிசை எது. ஆப்ஷன் சி, ஏட்ரியம், வென்ட்ரிக்கிள், தமனி, சிரை. லெவன்த் கொஸ்டின், விபத்து காரணமாக ஓ இரத்த வகையை சார்ந்த ஒருவருக்கு அதிக இரத்த இழப்பு ஏற்படுகிறது. இந்நிலையில் அவருக்கு எந்த வகை இரத்த வகையை மருத்துவர் செலுத்துவார். விபத்து காரணமாக ஓ இரத்த வகையை சார்ந்த ஒருவருக்கு அதிக இரத்த இழப்பு ஏற்படுகிறது. இந்நிலையில் அவருக்கு எந்த இரத்த வகையை மருத்துவர் செலுத்துவார். சரியான விடை ஆப்ஷன் ஏ, ஓ வகை. டுவெல்த் கொஸ்டின், இதயத்தின் இதயம் என அழைக்கப்படுவது. இதயத்தின் இதயம் என அழைக்கப்படுவது ஆப்ஷன் ஏ, எஸ்ஏ கணு. தர்டீன்த் கொஸ்டின், பின்வருவனவற்றுள் இரத்தத்தின் இயல்பு தொடர்பாக சரியானது எது. பின்வருவனவற்றுள் இரத்தத்தின் இயல்பு தொடர்பாக சரியானது எது. ஆப்ஷன் டி, இரத்தம், பிளாஸ்மா, ப்ளஸ் ஆர்பிசி, ப்ளஸ் ஒயிட் பிசி, ப்ளஸ் இரத்த தட்டுக்கள். அதாவது ரத்தம் இஸ் ஈக்குவல் டு பிளாஸ்மா ப்ளஸ் ஆர்பிசி ப்ளஸ் டபிள்யூபிசி ப்ளஸ் இரத்த தட்டுக்கள். ஃபோர்டீன்த் கொஸ்டின், அட்டையின் உடலில் காணப்படும் கண்டமைப்பு. அட்டையின் உடலில் காணப்படும் கண்டமைப்பு ஆப்ஷன் டி, மெட்டாமெரிசம். ஃபிஃப்டீன்த் கொஸ்டின், அட்டையின் இடப்பெயர்ச்சி முறை. அட்டையின் இடப்பெயர்ச்சி முறை ஏ, தளத்தில் வளைதல். பி, ஊறுதல் முறை. சி, நீரில் நீந்துதல் முறை. டி, அனைத்தும் சரி. சரியான விடை ஆப்ஷன் டி, அனைத்தும் சரி. சிக்ஸ்டீன்த் கொஸ்டின், இரத்தம் உறைந்து போவதை தடுக்க அட்டையின் உமிழ்நீரில் உள்ள பொருள். இரத்தம் உறைந்து போவதை தடுக்க அட்டையின் உமிழ்நீரில் உள்ள பொருள் ஆப்ஷன் டி, ஹிருடின். செவன்டீன்த் கொஸ்டின், முயலின் இதயத்தின் வடிவம். முயலின் இதயத்தின் வடிவம் ஆப்ஷன் ஏ,
பேரிக்காய். 18th question. அட்டையின் உடற்கண்டங்கள் இவ்வாறு அழைக்கப்படுகின்றன. அட்டையின் உடற்கண்டங்கள் இவ்வாறு அழைக்கப்படுகின்றன. ஆப்ஷன் ஏ மெட்டாமியர்கள், அதாவது சோமெட்டுகள். 19th question. பாலூட்டிகள் டேஸ் விலங்குகள், பாலூட்டிகள் டேஸ் விலங்குகள். ஆப்ஷன் பி வெப்ப இரத்த விலங்குகள். 20 மெனிஸ்டைடிஸ், மெனிஸ்டைடிஸ் என்பது ஆப்ஷன் ஏ மூளை உறைகளில் ஏற்படும் வீக்கம். 21 நமது மூளையை ஒன்றிணைக்கும் மற்றும் செயல்படும் திறனுக்கு காரணமானவை. நமது மூளையை ஒன்றிணைக்கும் மற்றும் செயல்படும் திறனுக்கு காரணமானவை ஆப்ஷன் டி கொழுப்பு அமிலங்கள். 22 மூளையில் உண்டாக்கக்கூடிய மின் அதிர்வுகளை பதிவு செய்யும் கருவி. மூளையில் உண்டாக்கக்கூடிய மின் அதிர்வுகளை பதிவு செய்யும் கருவி ஆப்ஷன் ஏ எலக்ட்ரோ என்செஃப்ரோக்ராம், எலக்ட்ரோ என்செஃப்ரோக்ராம். நெக்ஸ்ட்டு 23 இருமுனை நியூரான்கள் காணப்படும் இடம். இருமுனை நியூரான்கள் காணப்படும் இடம் ஆப்ஷன் ஏ கண் விழித்திரை. 24 மூளை உறைகளுள் வெளிப்புறமாக காணப்படும் உறையின் பெயர். மூளை உறைகளுள் வெளிப்புறமாக காணப்படும் உறையின் பெயர் ஆப்ஷன் சி டியூராமேட்டர். 25 டேஸ் இணை மூளை நரம்புகளும் டேஸ் இணை தண்டுவட நரம்புகளும் காணப்படுகின்றன. 12 இணை மூளை நரம்புகளும் 31 இணை தண்டுவட நரம்புகளும் காணப்படுகின்றன. டே ஸ்டூடெண்ட்ஸ், இப்பொழுது பயிற்சி செய்த வினாக்கள் போல் சயின்ஸ் 6th to 10th வரைக்கும் இருக்கக்கூடிய 10,000 வினாக்கள் கொண்ட எஸ்எஸ் பப்ளிகேஷன் கொஷின் பேங்க் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் புக்கு வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு 26 மூளையின் இரு புற பக்கவாட்டு கதுப்புகளையும் இணைக்கும் நரம்பு பகுதி எது. மூளையின் இரு புற பக்கவாட்டு கதுப்புகளையும் இணைக்கும் நரம்பு பகுதி எது. ஆப்ஷன் டி கார்பஸ் கலோசம். 27 வாந்தி எடுத்தலை கட்டுப்படுத்தும் மையம், வாந்தி எடுத்தலை கட்டுப்படுத்தும் மையம் ஆப்ஷன் ஏ முகுளம். நெக்ஸ்ட்டு 28 ஒருவர் விபத்தின் காரணமாக உடல் வெப்பநிலை, நீர் சமநிலை மற்றும் பசி எடுத்தல் ஆகியவற்றுக்கான கட்டுப்பாட்டினை இழக்கிறார். அவற்றுக்கு கீழுள்ளவற்றுள் மூளையின் எப்பகுதி பாதிப்படைந்தால் இந்நிலை ஏற்படும். ஒருவர் விபத்தின் காரணமாக உடல் வெப்பநிலை, நீர் சமநிலை மற்றும் பசி எடுத்தல் ஆகியவற்றுக்கான கட்டுப்பாட்டினை இழக்கிறார். அவற்றுக்கு கீழுள்ளவற்றுள் மூளையின் எப்பகுதி பாதிப்படைந்தால் இந்நிலை ஏற்படும். ஆப்ஷன் டி ஹைபோதாலமஸ். 29 தாவர மூப்பை தாமதப்படுத்தும் ஹார்மோன், தாவர மூப்பை தாமதப்படுத்தும் ஹார்மோன் ஆப்ஷன் ஏ சைட்டோகைனின்கள். 30 விதை முளைக்க பயன்படும் ஹார்மோன், விதை முளைக்க பயன்படும் ஹார்மோன் ஆப்ஷன் டி ஜிப்ரலின்கள். 31 விதையின் ஓய்வு காலத்தில் பயன்படும் ஹார்மோன், விதையின் ஓய்வு காலத்தில் பயன்படும் ஹார்மோன் ஆப்ஷன் பி அப்சிசிக் அமிலம். 32 பழம் பழுப்பதற்கு பயன்படும் ஹார்மோன், பழம் பழுப்பதற்கு பயன்படும் ஹார்மோன் ஆப்ஷன் ஏ எத்திலின். 33 தாவர ஹார்மோன்களில் முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்டது, தாவர ஹார்மோன்களில் முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்டது ஆப்ஷன் டி ஆக்சின்கள். 34 ஆக்சின் என்ற ஹார்மோனை கண்டறிந்தவர், ஆக்சின் என்ற ஹார்மோனை கண்டறிந்தவர் ஆப்ஷன் சி வெண்ட். 35 தேங்காயின் இளநீரில் அதிகமாக காணப்படும் ஹார்மோன், தேங்காயின் இளநீரில் அதிகமாக காணப்படும் ஹார்மோன் ஆப்ஷன் பி சைட்டோகைனின். 36 செல்களை நீச்சியடைய செய்வது, செல்களை நீச்சியடைய செய்வது ஆப்ஷன் ஏ சைட்டோகைனின்கள். 37 உருளைக்கிழங்கின் உறக்க நிலையை நீக்குவது, உருளைக்கிழங்கின் உறக்க நிலையை நீக்குவது ஆப்ஷன் சி ஜிப்ரலின்கள். 38 இருக்குநிலை ஹார்மோன் என்று அழைக்கப்படுவது, இருக்குநிலை ஹார்மோன் என்று அழைக்கப்படுவது ஆப்ஷன் டி அப்சிசிக் அமிலம். 39 ஒரு வாயு நிலையில் உள்ள தாவர ஹார்மோன், ஒரு வாயு நிலையில் உள்ள தாவர ஹார்மோன் ஆப்ஷன் டி எத்திலின். 40 நாளமில்லா சுரப்பி மண்டலம் மற்றும் அதன் செயல்பாடுகளை பற்றிய உயிரியல் பிரிவு,
நாளமில்லா சுரப்பி மண்டலம் மற்றும் அதன் செயல்பாடுகளை பற்றிய உயிரியல் பிரிவு. ஆப்ஷன் ஏ எண்டோக்ரைனாலஜி. 41. நாளமில்லா சுரப்பி மண்டலத்தின் தந்தை. நாளமில்லா சுரப்பி மண்டலத்தின் தந்தை ஆப்ஷன் பி தாமஸ் அடிசன். 42. பினியல் சுரப்பியில் சுரக்கும் ஹார்மோன். பினியல் சுரப்பியில் சுரக்கும் ஹார்மோன் ஆப்ஷன் பி மெலட்டோனின். நெக்ஸ்ட் 43. காலத்தூதுவர்கள் என அழைக்கப்படும் ஹார்மோன். காலத்தூதுவர்கள் என அழைக்கும் ஹார்மோன் ஆப்ஷன் பி மெலட்டோனின். 44. ஒவ்வொரு நாளும் தைராய்டு சுரப்பியானது தைராக்சினை சுரக்க தேவைப்படும் அயோடின். ஒவ்வொரு நாளும் தைராய்டு சுரப்பியானது தைராக்சினை சுரக்க தேவைப்படும் அயோடின் ஆப்ஷன் சி 120 மைக்ரோகிராம். 45. உயிர்காக்கும் ஹார்மோன் என்று அழைக்கப்படுவது. உயிர்காக்கும் ஹார்மோன் என்று அழைக்கப்படுவது ஆப்ஷன் பி கார்டிசோல். 46. எல்ஹெச்ஐ சுரப்பது. எல்ஹெச்ஐ சுரப்பது ஆப்ஷன் சி பிட்யூட்ரியின் முன் கதுப்பு. 47. கீழுள்ளவற்றுள் எது நாளமில்லா சுரப்பியாகவும் நாளமில்லா சுரப்பியாகவும் செயல்படுகிறது. கீழுள்ளவற்றுள் எது நாளமுள்ள சுரப்பியாகவும் நாளமில்லா சுரப்பியாகவும் செயல்படுகிறது ஆப்ஷன் ஏ கணையம். 48. கீழ்கண்டவற்றுள் தலைமை சுரப்பி என கருதப்படுவது எது. கீழ்கண்டவற்றுள் தலைமை சுரப்பி என கருதப்படுவது எது ஆப்ஷன் பி பிட்யூட்ரி சுரப்பி. 49. விதையில்லா கனிகளுக்கு எடுத்துக்காட்டு. விதையில்லா கனிகளுக்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் ஏ தர்பூசணி, ஆப்ஷன் பி திராட்சை, ஆப்ஷன் சி எலுமிச்சை, ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. 50. நெல் பயிரில் பக்கானை நோய் அல்லது கோமாளித்தன நோயை கண்டறிந்தவர். நெல் பயிரில் பக்கானை நோய் அல்லது கோமாளித்தன நோயை கண்டறிந்தவர் ஆப்ஷன் ஏ குருசோவா 1926. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், சோசியல் சயின்ஸ் 11,000 வினாக்கள் கொண்ட எஸ்எஸ் பப்ளிகேஷன் புக் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. தேவைப்படும் மாணவர்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பரை காண்டாக்ட் பண்ணி புக்கு பெற்றுக்கலாம். ஆல் தி பெஸ்ட்.